الفعل من حيث المعنى பொருளை கவனித்து வினைச்சொல் இருவகைப்படும். ஒன்று அல்லாசிமு செய்யப்படு பொருள் குன்றிய வினை. அடுத்ததாக அல் முதஅத்தி செய்யப்படு பொருள் குன்றா வினை என்று சொல்வார்கள். இங்கு அதுக்கு உதாரணமாக சில வினை சொற்களை பார்க்கிறீர்கள். வகைக்க சிரித்தான், தகல நுழைந்தான், ஹரஜ வெளியேறினான். எங்கு அல் முதஅத்தி என்பதற்கு உதாரணமாக கதப எழுதினான், நசர உதவி செய்தான், தரப அடித்தான். இங்கு லஹிக்க என்றால் சிரித்தான், எதை சிரித்தான் என்று வரமாட்டாது. லஹிக்க ஜெய்துன், ஜெய்து சிரித்தான். இங்கு கதப என்பதற்கு எதனை என்று வரும். கதப ஜெய்துன் அத்தர்ச, ஜெயித் பாடத்தை, எதனை பாடத்தை எழுதினான் என்று சொல்ல முடியும். எங்கு லாசிம் என்றால் என்ன என்று வரை விளக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. லாசிமு ஹுவ மாலாயத்த ஜாவசுல்ஃபா இல இலல் மஃலி. லாசிம் என்றால் ஃபாயிலிருந்து மஃலுக்கு தாண்டாது. அல் முதஅத்தி என்றால் கடக்கக்கூடியது என்பது பொருள். இதனுடைய வரை விளக்கணம் ஹுவ அது மாலா மாயத் ஜாவஸுல் ஃபாயில இலல் மஃபூலி. அல் முதஅத்தி என்றால் ஃபாயிலிருந்து மஃபூலுக்கு தாண்டக்கூடியது என்பதாகும்.